வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கோவையிலிருந்து திருச்சி நோக்கி வந்த கனரக வாகனம் திருச்சி குடமுருட்டி பாலம் அருகே வந்தபோது கோட்டை புறக்காவல் நிலையத்தில் மோதி ஏற்பட்ட விபத்தில் பணியிலிருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் இடிபாடுகளில் சிக்கிய போதும் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், தற்போது அவருடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. கோயம்புத்தூரிலிருந்து திருச்சி நோக்கி கனரக லாரி இன்று காலை வந்து கொண்டிருந்தது. அந்த லாரி பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியை சேர்ந்த சுகுமார் என்பவர் ஓட்டி வந்தார். லாரி திருச்சி குடமுட்டி பாலம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையின் இடதுபுறம் இருந்த கோட்டை காவல் நிலையத்தில் புறக்காவல் நிலையம் மோதியது. இது புறக்காவல் நிலையம் முற்றிலும் சேதமடைந்தது. இந்த விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்தன. விபத்தின் போது புறக்காவல் நிலையத்தில் பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் நாகராஜ் இடிபாடுகளில் சிக்கினார். ஆயினும் அவர் எவ்வித காயமின்றி உயிர் தப்பினார். இது குறித்து தகவல் இருந்த கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கோட்டை காவல் நிலைய போலீசார் இடிபாடுகளை அகற்றினார்கள். விபத்தை ஏற்படுத்திய லாரி டிரைவர் சுகுமாரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் கோயம்புத்தூர் சிமெண்ட்லோடு இறக்கிவிட்டு திரும்பும் வழியில் தொடர்ச்சியாக விடுமுறையின்றி லாரி ஓட்டி வருவதால் கண்ணிழந்து விட்டதால் என கூறியுள்ளார். விபத்து குறித்து கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.